நேற்று இந்த விஷயத்த நம்ம ரெடி பண்ணிருந்தோம். இதுல நம்ம ரெடி பண்ணும்போது என்ன செஞ்சோம் அப்படின்னா, லைக் இந்த பேரண்ட் பாக்ஸுக்கு மார்ஜின் சாரி பேடிங் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்து இதை நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து வச்சுக்கோம். இப்ப இந்த பாக்ஸ் இது விட்டிங்னா இப்படி ஒன்று பேடிங் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஐகான் பிளஸ் ஒரு சில டிசைன்ஸ் இதுல இருந்து அச்சீவ் பண்ணணும். ஐகான் வரையணும், ஐகானுக்கு லிங்க் ஏற்கனவே வச்சிருக்கோமா, ஐகான் இருக்கு. ஸோ நம்ம ஃபாண்ட் ஆவசனுடைய இதுக்கு போயிடலாம். பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் ஒன்று மட்டும் ஓகே இருக்கிறதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கலாம். அதாவது ஃப்ளக்ஸு 1.5 அப்படின்னு ஓகே ப்ளஸ் 1.5 இதை விட இது கொஞ்சம் பெருசா இருக்கு ஓகேங்களா. அதே மாதிரி இதனுடைய ஹைட்டும் தேவையே கிடையாது, இதனுடைய ஹைட்டையும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பாக்ஸ் ஒன்னுடைய ஹைட்டு எல்லாத்த விட பெருசா இருக்கிற மாதிரி பண்றேன். ரைட், பாக்ஸ் ஒன்னு மட்டும் பெருசா இருக்கு, மத்த மூணு பாக்ஸ் இருக்கு. இதை என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மூணுத்துக்கு மட்டும் நான் தனி கிளாஸ் எழுதிக்க போறேன் ஓகேங்களா. இந்த மூணு இதுக்கு மட்டும் எஸ் பாக்ஸ் செப்பரேட் செகண்டரி பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். சரிண்ணா, இதை எதுக்காக எழுதுறீங்க அப்படின்னா, என் ஐடியா என்ன அப்படின்னா, இந்த பாக்ஸ் மூணுத்தையுமே இதிலிருந்து கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் கீழே இறக்கி அப்படின்னு அது பண்ண போறேன் ஓகேங்களா. அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது மட்டும் ஹைலைட் பண்ணிட்டு மத்த மூணு எல்லாமே செகண்டரி பாக்ஸ் மாதிரி ஷோ பண்ண போறேன். ரைட் கிளிக் இன்ஸ்பெக்ட் எக்ஸ் பாக்ஸ் மார்ஜின் லெஃப்ட் 10px ஓகேங்களா. எல்லா பாக்ஸுக்கும் தனித்தனியா கேப்பை விட்டாச்சு ஓகே. மார்ஜின் டாப் 10px ஸோ இதை நான் இங்கே போயிட்டு கன்வீனியண்ட்டாக வச்சுக்கிறேன் இப்படி நான் வைக்கிறேன் ஓகேங்களா. இதை எடுத்துட்டு வந்து இதில் எஸ் பாக்ஸில் வைக்கிறேன் ஓகே. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. இதனுடைய ஹைட்டையுமே நம்ம வேணும்னா சேஞ்ச் பண்ணுவோம். பாக்ஸுடைய என்ன பாக்ஸுடைய ஹைட்டு 400 அப்படின்னு சொல்லுவோம் ஓகே. ஒன்றுச்சு ஓகே. இப்போ இதனுடைய விஷயத்தை 100 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, இது பெருசு இதெல்லாம் சின்னது அப்படின்னு காட்டுறோம் ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, எல்லா பாக்ஸுக்குமே இந்த பார்டர் ரேடியஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணோம். ஸோ இவ்வளவுதான் நம்மளுடைய ஹை லெவல் ஆர்கிடெக்ட். இப்ப பார்டர் பாக்ஸ் எல்லா பாக்ஸுக்குமே நான் இப்ப ஒரு இதை அப்ளை பண்ணோம்னா, இந்த பி பாக்ஸை யூஸ் பண்ணிப்பேன். இந்த மூணு பாக்ஸுக்கு மட்டும் அப்படின்னும் போது இந்த செகண்டரி பாக்ஸை யூஸ் பண்ணிப்பேன். பர்டிகுலர் பாக்ஸ் அப்படின்னும் போது இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். நீங்க கோடிங் பண்றது அப்படின்றது கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல இருந்து எடுத்து வந்து பண்ணிருக்கோம் ஓகேங்களா. ஆனா அதை எதுக்காக பண்ணிருக்காங்கன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எந்த டெக்னாலஜியா இருந்தாலும் ஒர்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதனால எதுக்காக அது இருக்கு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்ப பி பாக்ஸ் ஒன்று வச்சிருக்கோம். இதுக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, பார்டர் ரேடியஸ் ஒரு 25px கொடுக்க போறேன். அப்படின்னா பி பாக்ஸ் எங்க இருக்கோ, பேனர் பாக்ஸ் எங்க இருக்கோ, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அது பார்டர் ரேடியஸ இது பண்ணிவிடும். நான் சொல்ல வர கான்செப்ட் புரியுதாப்பா, புரியல கேளுங்க, புரியுதா? அப்பா அண்டோ பாய்
இப்ப நம்ம இந்த விஷயத்தை இது பண்ணியாச்சு. சரி ஓகே, அது அப்புறமா பார்த்தேன். இப்ப நான் இந்த இடத்துக்கு கண்டென்ட் எல்லாம் கொடுக்க போறேன். ஸோ மூணு கண்டென்ட் ஓகேங்களா, இந்த இடத்துக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, ஓகே மூணு கண்டென்ட் இங்க வந்துருச்சு ஓகேங்களா, ரைட். இப்ப இந்த மூணு இடத்துக்கும் நான் ஒரு ஒரு ஐகான் ஒன்று வச்சுக்கிறேன், என்னன்னா பேஸ்புக். Chart 5. இவங்க என்ன விஷயத்துக்காக இப்ப கிளாஸ் எழுதிருக்காங்கன்றது உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுங்களா? எஃப்ஏ சாலிட் வந்து மூணுத்துக்குமே இருக்கும் ஓகே, இது வந்து தனி. அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த நான் காமனா கொடுக்கணும் இந்த ஃபான்ட் ஆக்சன் ஐகனுக்குனா நான் இதுல போய் டார்கெட் பண்ணிடுவேன் ஓகேங்களா, அதனுடைய டிஃபால்ட் சைஸ் ஆகட்டும். இப்ப ஒரு ஒரு ஐகானுமே இந்த சைஸ் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லும் போது ஒன்னொன்னுக்காக போய் உக்காந்துட்டு இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா. அப்ப நம்ம அவங்க என்ன செய்வாங்கன்னா இதுதான் ஐடியாலஜி ஓகேங்களா, நீங்க எந்த ஃப்ரேம் ஒர்க் லைப்ரரி எடுத்துட்டு போய் உக்காந்தாலுமே இந்த விஷயம் தான் இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது எல்லாமே கரெக்டா வந்துருச்சு. நான் இந்த கலர் தனித்தனியா இருக்குல்ல ராமராஜன் கலர்ல இருக்கு, அது எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ண போறேன்னா ஒயிட் கலரே கொடுக்க போறேன். எல்லாத்துக்கும் சேமா கொடுக்கறதுக்கு அப்புறம் எதுக்கு இது கரெக்டு தானே, எல்லாத்துக்குமே சேமா கொடுக்க போறேன்னா செகண்டரி பாக்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல இந்த இடத்துல நான் போயிட்டு பேக்ரவுண்டு ஒயிட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். எல்லாத்துக்குமே சேம் கலர் கொடுக்கறதுக்கு இது இதுக்கும் அதே கொடுத்துடலாம். அப்ப வா எங்க பெரிய பெரிய பாக்ஸ் எங்க இருக்கு, பி பாக்ஸ் எல்லாத்துக்குமே எதுல இருக்கு, பி பாக்ஸ் தானே இருக்கு ஓகே, இதுக்கு மட்டும் எல்லோ கலர். ஸோ பிகேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வந்து நிற்கு ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த விஷயத்தில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஓகே. ஸோ இந்த கண்டென்ட்டு இப்போ வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒருத்தோராக பார்த்து அழகு பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கான கிளாஸ் நேமை எல்லாத்தையுமே எழுதிக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் வேற கிளாஸ் இருக்கட்டும், மற்றதுக்கு எல்லாமே சேம் கிளாஸ் இருக்கும். பாக்ஸ் ஒன் ஹெச் பாக்ஸ் ஒன்னோட ஹெட்டிங்கு பாக்ஸ் ஒன்னோட வேற கிளாஸ்
பட்டன் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு ஓகே, இப்போ இதுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு இதுவை வச்சுருக்கோம். ஓகே, இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே நீங்கள் டிக்ளேர் பண்ணி வச்சுக்கோங்க. காஃபி பேஸ்ட் வந்து ஒரு 4-5 செட் வச்சுக்கிட்டேன். காஃபி பேஸ்ட், காஃபி பேஸ்ட். இது தேவையில்லாத ஆணி. ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ எழுதி வச்சதா எதுக்காக நான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க? ஒன்ஸ் அதை எழுதிட்டு அப்படியே சிஎஸ்எஸ் எழுதலாமே அப்படின்னா எதுக்காக அப்படின்னா, நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சிஎஸ்எஸ் இங்கே வரும். ஓகேங்களா, வியூ பாக்ஸ் உன்னோடைய ஹெட்டிங் அப்படின்றது இங்கே வரும். நீங்கள் சப்போஸ் இங்கே நீங்கள் டிக்ளேர் பண்ணலன்னு வச்சு அது வராது, வி ஒன்னு வச்சு. ஆனால் நான் இங்கே எழுதிட்டேன், நீ இங்கே எழுதிட்ட, சிஎஸ்எஸ்க்கு அது தெரியாது இல்லை. எதனால அப்படின்னா, இங்க நீங்க எழுதினாதான் அந்த சோர்சஸ் எல்லாம் போய் பைண்ட் ஆகும். அதனால நீங்க எப்ப கிளாஸ் எழுதினாலும் இதுல டிஃபைன் பண்ணி வச்சுக்கோங்க. டிஃபைன் பண்ணிட்டு நீ மாட்டோம் எழுதிக்க வேண்டியதான். இப்ப என்னென்ன பண்ணணும்னு தோணுதோ அதெல்லாம் பண்ணிக்க வேண்டியதான். ஃபான்ட் சைஸ் 42 பிக்சல் வெயிட். எவன் என்ன கேக்குறான் பாப்போம். ஓகேவா, டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஓகே, இது நல்லதா இருக்கு. ஓகே, ஸோ வெப் டெவலப்மெண்ட் அப்படின்றத பெருசாக வச்சாச்சு. ஸோ இதுக்கு எதாவது கலர் கொடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த பேக்ரவுண்டை முதல்ல மாற்றுவேன். இந்த பி பாக்ஸ் பிஜியோட பேக்ரவுண்டு கலர் பிளாக். பேக்ரவுண்டு பிளாக். ஓகேங்களா, ஸோ கண்டென்ட் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போறேன்னா ஆரஞ்சு கலராக கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட்டுக்கு சாரி சைட்டுக்கு ஆப்டாக இருக்கிற கலரை நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுத்தையுமே நான் இப்போ எடுத்துக்காது இதில் கொடுக்குறேன். வேறு என்னது, பிஜி 1 ஆரஞ்சு சாரி பிளாக் கலர் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கண்டென்ட், நெக்ஸ்ட்டு இவரை போட்டு தாக்க வேண்டியதான். பி 1 பேராகிராஃப் கலரு ஒயிட்டே. ஓகேங்களா, கலர் ஒயிட்டு. ஸோ பேராகிராஃபும் வந்தாலே நீங்கள் டீஃபால்ட்டாக இந்த விஷயத்த லைன் ஹைட் 1px, லைன் ஹைட் ஃபான்ட் சைஸ் 18 பிக்சல். வேற என்ன கொடுக்கலாம், டெக்ஸ்ட் அலைன் ஜஸ்டிஃபை கொடுத்துக்கலாம். ஓகே, சென்டரை கொடுத்துக்கிறேன். இதுக்குமே சென்டர் கொடுத்துருக்கேன். சரி, இடம் இருக்கு. அதனால பி 1 போம். இதை முடிச்சாச்சு. இல்லைங்க, அது இதானே பி 1 வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே, வெப் டெவலப்மெண்ட்டு இந்த கண்டென்ட்டு ப்ளஸ் இப்போ லேர்ன் மோர். இதுக்கான ஹைட்டை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த இதுக்கான ஹைட்டு ஓகே 520. இப்போ இந்த பட்டனை நம்ம டிசைன் பண்ணுவோம். பட்டனை டிசைன் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டு ஆரஞ்சு, கலரு ஒயிட்டு,
ஃபாண்ட் சைஸ் 18 pixel. இதில் நான் எதையுமே எக்ஸ்ட்ரா நடத்தலை, ஓகேங்களா? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். வித்து அதனுடைய வித்தை கொஞ்சம் பெருசாக வைக்கிறேன். ஸோ அந்த கர்வ் வந்து பெண்ட் ஆகணும் அப்படின்னா என்ன கொடுக்கணும் புவனேஸ்வரன்? பார்டர் ரேடியஸ் போடு. அப்புறம் என்னடா சும்மா சொல்றியா? பார்டர் ரேடியஸ் 10 px. ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் இந்த HRF ல இருக்கிற மாதிரி சிம்பிள் வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் ஆண்டோ? யுக்தா, HRF ல இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வரணும் அப்ப என்ன பண்ணணும்? ஆனா அது A டாக்ல போடணும். என்ன கேக்குறீங்க? HRF ல இந்த கை சிம்பிள் வருது இல்லமா, ஹேண்ட் சிம்பிள், இந்த ஹோவர் பண்ணணும். கரெக்ட், எல்லாமே கரெக்ட். அத சுத்தி வரையிறதுக்கு அதுக்கு டைரக்டா வர மாட்டேங்கிறேன். எனக்கு இந்த மவுஸ் சிம்பிள் இருக்குல்ல, இந்த மாதிரி அம்பு மாதிரி தேவை இல்ல, கை மாதிரி இருக்கணும். கர்சர் பாயிண்டர் கொடுக்கணும். சூப்பர், ஆனா எல்லா விஷயமும் தெரிஞ்சது. ஓகேவா, கர்சர் பாயிண்டர். நெக்ஸ்ட் வந்து இந்த வெளிய ஒரு லைன் மாதிரி ஒண்ணு இருக்கு, ஓகேங்களா? அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பார்டர், ஓகேங்களா? நமக்கு இப்ப பார்டர் தேவையில்லை அப்படின்னா நன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வராது, ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பட்டனை கொஞ்சம் இந்த இடத்துல நடுவுல வைக்கணும். அப்ப என்ன பண்ணலாம், என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணா அது நவரும்? ஜர்கண்டி, ஜர்கண்டிக்கு பேடிங், பேடிங் கொடுத்தா உள்ள மூவ் ஆகும். இதுல நான் சொல்லாத ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஆனா வாய்ப்பே கிடையாது எனக்கு தெரியாது. இவ்வளவுதான் ஒரு டிசைனை எடுத்துட்டு வந்து வைக்கிறதுக்கு பட்டன். ஓகே, இது வரைக்கும் இது முடிஞ்சு போச்சு. பேக் பட்டனுக்கு எடுத்துட்டு வந்து வச்சு, ஓகே. நெக்ஸ்ட் கையோட கையா சரி பண்ணாதீங்க, ஓவர் பண்ற ஃபங்க்ஷனாலிட்டியும் ஏது? ஓகே, ஓவர் அப்படின்னு ஏது பேக்ரவுண்டு ஒயிட்டு, கலரு பிளாக். ஓகே, வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்டர் கட்டி வைக்கிறேன், 2 px சாலிட், என்ன கலர் கொடுக்கலாம், ஆரஞ்ச் அப்படின்னு கொடுக்கலாம். இந்த பட்டனை நான் ஓவர் பண்ணும்போது எனக்கு பேக்ரவுண்டு ஒயிட் கலரில் வந்துடும், இந்த டெக்ஸ்ட்டு பிளாக் கலரில் வந்துடும், மேலே இது வரணும் அப்படின்னு எழுதியிருக்கேன். நான் என்ன மனசில் நினச்சனோ அதை எடுத்துட்டு வந்து கொடுக்கறது தான் இதனுடைய வேலை. நல்லா இருக்கா? நல்லா இல்லை. எத்தனை பேர் திட்டீங்க தெரியல, இதுவே பிளாக் ஒயிட் ஆரஞ்சு. பிளாக் எனக்கு திட்டினா திட்டிக்கோங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே, இது எனக்கு ஓகே, சாட்டிஸ்ஃபைடா இருக்கு, ஓகேங்களா? இப்ப வரைக்கும் இந்த டிசைனை ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த பாக்ஸை ஓவர் பண்ணும் போதும் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா லைக் இந்த கர்சர் பாயிண்டரை எடுத்துட்டு வந்துக்கலாம். அப்ப பி பாக்ஸ் எல்லாத்துக்குமே காமனாக இருக்கிற இவர்கிட்ட நான் போய் சொல்ல போகிறேன், என் பக்கம் வந்தாலே கர்சர் பாயிண்டரை எடுத்துன்னு வந்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓ மை காட், எதுங்க பேரண்ட் அப்படின்னா இருக்கா, சாரி சவாரி. இப்போ எடுத்துன்னு வந்து வச்சாச்சு. இப்போ நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஓவர் பண்ணும்போது இது கொஞ்சம் டிசைன் அந்த அனிமேஷன் ஜர்க் கொடுக்கறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துக்கலாம், ஓகேங்களா? இப்ப இந்த பாக்ஸ், ஓகேங்களா, இந்த பாக்ஸ்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்த ரெடி பண்ணி வச்சு.
நெக்ஸ்ட் இந்த மூணுத்துக்குமே இப்ப கொஞ்சம் ஈஸியா முடிஞ்சிடும். ஐகான கொஞ்சம் சென்டர் வைக்க, எல்லாமே சென்டர் தான் பண்ண போறோம். இப்ப டக்கு டக்குன்னு ஒன்னு ரெடி பண்ணா எல்லாமே ரெடி ஆயிடும். இப்போ எஃப்ஏ சாலிட். ஸோ இந்த பாக்ஸை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எஸ் பாக்ஸுக்கு நான் இதை கொஞ்சம் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கு. ஸோ பேடிங் பாக்ஸுக்குள்ளார ஸ்பேஸை கொடுக்குறேன். ஓகே, பாக்ஸுக்குள்ளார ஸ்பேஸை கொடுக்குறேன். இது வரைக்கும் நெக்ஸ்ட் எல்லாமே டெக்ஸ்டலை சென்டர். ஓகேங்களா, எல்லாமே இருக்கலாம். ஓகே, சம்திங் இதுவே நல்லா இருக்கும். நான் டெக்ஸ்டலை சென்டர் கொடுத்தேன். மூவ் பண்ணுறதா இருந்தால் நான் மார்ஜின் டாப் அப்படின்றத கொடுத்துக்கலாம். அந்த கண்டென்ட்டுக்கு மட்டும் மார்ஜின் டாப் கொடுத்தேன் அப்படின்னா இந்த எஃப்எஸ் ஆடியோக்கு இங்கே கிளாஸ் எழுதலையா. இதை மட்டும் நான் எஸ் பாக்ஸுக்கு காப்பி பண்ணி போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் பாக்ஸை முடிச்சு விட்டுறேன். காமனாக எழுதுகிற ஸ்டைலில் எழுதிடுறேன் அப்படிங்கிறேன். ஸோ எக்ஸ் பாக்ஸுக்கு இவ்வளோ தூரம் நான் கொடுத்து இப்படி நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த ஐக்கானுக்கு தனி, இதுக்கு தனி, இந்த கண்டென்ட்டுக்கு தனி. அப்போ எஃப்ஏ சாலிட், ஓகே, எல்லாத்துக்கும் ஒரு கலர் தான் கொடுக்க போகிறேன். அதனால் நான் எஃப்ஏ சாலிடை இப்போ டார்கெட் பண்ணுறேன். எஃப்ஏ சாலிடில் கலர் இந்த கலர் ரைட்டு. ஸோ இதனுடைய சைஸை பெருசாக்க போகிறேன். ஓகேங்களா, குட்டியோண்டாக இருக்குது. அதனால் இந்த இதை எடுத்து ஃபான்ட்டு சைஸு 18 பிக்சல். ஒரு இன்ச்சு கூட நோர்ல. ஓகே, இது ஓகே. நெக்ஸ்ட் மார்ஜின்கா பாட்டம் டாப் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, என் இஷ்டம்னா எங்க வேணாலும் எடுத்து வந்து வச்சுப்பேன். ஓகே, இது என்னுடைய டிசைனுக்கு ஓகேவா இருக்கு. ஓகே, 30 பிக்சல் இஸ் ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை காப்பி பண்ணிட்டு நீங்க இதுக்கு வச்சுக்கலாம். ஓகே, உங்களுடைய க்வெஸ்சன் என்னவா இருக்கணும் அப்படின்னா, சப்போஸ் நான் இது எல்லாத்துக்குமே தனித்தனி கலராக கொடுக்க போகிறேன் அப்படின்னா என்னுடைய ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த எஃப்ஏ சார்ட் பையை யூஸ் பண்ணிக்கோ, எஃப்ஏ கார்ட் ஆயிரம் டவுனை யூஸ் பண்ணிக்கோ, எஃப்ஏ கமெண்ட்ஸ் டாலரை யூஸ் பண்ணிக்கோ. நான் இது எல்லாத்துக்குமே சேம் டிசைன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது நம்ம வந்து அதை போய் ரொம்ப ஒரினா பண்ண தேவை. ஓகேவா, இப்போ ஆப் டெவலப்மெண்ட், யூஐ டெவலப்மெண்ட், யூஎக்ஸ் டெவலப்மெண்ட், ஓகேங்களா, இந்த கண்டென்ட் எப்போ எனக்கு இந்த கண்டென்ட்டை நான் பார்த்தாலுமே பேராகிராஃப் அப்படின்னு வந்தாலே நான் கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னா லைன் ஃபைவ். அது பழகிடுச்சு, உங்களுக்கும் பழகிடுது. ஓகேங்களா, அப்போ தான் அதை பார்க்க, ஏன்னா நீ வேற எப்போ பார் பைத்தியகாரன் அதே சொல்லிட்டுருக்குன்னா, இதை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதை கொடுங்க. ஓகே, பெஸ்ட் அட்வைஸ், இதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஓகேவா, ஸோ லைன் ஹைட் அப்படின்றத கொடுத்தாச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அது கலர் சேஞ்ச் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணி பார்ப்போம்னா கலர் செக். இல்லை, நாம் டீஃபால்ட்டாகவே இருந்துட்டு போகுது. ஓகே, அதை சூஸ் பண்ணுறது தான் பெரிய தலைவலியாக இருக்கு. ஃபாண்ட் சைஸு இப்படி வைக்கிறேன். ஓகே, இது வரைக்கும் இது சிறப்பாக அமைந்தது. என்ன இது பேராகிராஃப்கா, கலர் பிளாக் கொடுக்கணும்னாலும் அது பிளாக் தான். ஓகே, இப்போ வரைக்கும் இந்த விஷயம் ஓகேவா இருக்கு, நல்லா இருக்கா? யாரும் சொல்ல, நானே ஓகே சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓவர் பண்ணும்போது ஒரு விஷயத்தை இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஓவர் இந்த மூணு பாக்ஸை ஓவர் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ இது மட்டும் கொஞ்சம் நியூ ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ஆனால் ரொம்ப பெரிய இதுனா கிடையாது. ஓவர் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். ஓகேவா, எதை ஓவர் பண்ணும்போது அப்படின்னா, இந்த மூணுத்துக்குமே காமனாக நம்ம எஸ் பாக்ஸ்னு ஒன்று எழுதிருக்கோம். ஓகேவா, இதை ஓவர் பண்ணும்போதுன்னு சும்மா நான் ஒன்று எழுதுறேன்.
is box. அப்படின்னு சொல்லிட்டு பேக் கலர் ப்ளூ, சாரி பிளாக், பேக்ரவுண்ட் கலர் பிளாக் கேட்கலாம், ஆனால் இதுதான் எங்களுக்கு தெரியுமே அப்படின்ட்டு. பட் இதில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. ஓகேவா, பேக்ரவுண்ட் கலர் இதுனா இப்படி போயிடும். ஓகே ரைட், கலர் வெயிட் கலர், ஓகே எனக்கு சரிங்களா? சரி, இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி? இப்ப நம்ம இதை கிளிக் பண்ணும் போது, நம்ம ஓவர் பண்ணும்போது டக்குன்னு வருது. இப்ப இதுல ஒரு ஆல்டர்னேட் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வரணும், அது என்ன அப்படின்னா, அதையும் சொல்லி நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதை நான் ஓவர் பண்ணும்போது இப்ப டக்கு டக்குன்னு மாறுது. ஓகேவா, இது மாறாம கொஞ்சம் ஸ்லோவா பொறுமையா மாறும். ஓகேவா, அதான் நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அது என்ன டிரான்சிஷன், அது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப எஸ் பாக்ஸ் ஒன்று இருக்கு. ஓகேங்களா, எஸ் பாக்ஸ் இதுதான் எக்ஸ் பாக்ஸ். இங்க வாங்க. இப்ப நான் இதுல டிரான்சிஷன் டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் ஒன்று சொல்றேன். ஓகேவா, இப்ப இது என்ன பண்ண போகுது அப்படின்னா, என்னென்ன நடக்குது அப்படின்னா, ஒண்ணு இல்லை, இப்ப டிரான்சிஷன் ஆகுது. இப்ப ஓவர் ப்ராப்பர்ட்டின்றது என்ன பண்ணும் அப்படின்னா, டக்கு டக்குன்னு எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். ஓகேங்களா, ஓவர் அப்படின்னாலே ஓவர் பண்ணும் போது அப்படின்னு சொல்லி. இந்த டிரான்சிஷன் என்ன பண்ணுதுன்னா ஸ்டாப் பண்ணுது. எது வரைக்கும் அப்படின்னா, நம்ம சொல்ற ப்ராப்பர்ட்டி டைமிங் ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி மாறும். ஓகேங்களா, இந்த டிரான்சிஷன் அப்படின்ற நேம் வச்சே சொல்லிக்கலாம். டிரான்சிஷன் அப்படின்னா கிராஜுவலி இன்க்ரீஸ் ஆகுமே தவிர்த்து டக்குன்னு வராது, அடாப் அப்படின்ற மாதிரிலாம் வராது. ஓகேவா, டிரான்சிஷன் அப்படின்றது கிராஜுவலி இன்க்ரீஸ் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா நான் ஓவர் பண்றேன், டக்கு டக்குன்னு வருதா. இப்ப எனக்கு என்னுடைய எஸ் பாக்ஸ் வந்து மாறணும். ஓகேங்களா, எப்படி மாறணும் அப்படின்னா, நான் சொல்ற செகண்ட்ஸ், இப்ப 2 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஓகேங்களா, இது என்னென்ன பெரிய இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் அதனுடைய ஃபீல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, நீங்க இதை யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு மாறும். ஓகேவா, சரி, நான் இது வந்து இப்ப பேக்ரவுண்டு ஒயிட் கலர் அப்படின்னு இருக்கு. நீங்க இதுல ஒரு சில விஷயத்த மட்டுமே தனியா டார்கெட் பண்ணலாம். இப்ப நமக்கு பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு, கலர் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேவா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு, எக்ஸாம்பிள், நான் இப்ப டிரான்சிஷன் பண்ணும்போது, அதாவது ஓவர் பண்ணும்போது, இதனுடைய டிஃபால்ட் ஐட் என்னது, 400. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 420 பிக்சல் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப பாருங்க, அது மெதுவா வந்துட்டு இருக்கு. ஓகேவா, அது இன்க்ரீஸ்ல வருது. இதுவே டிரான்சிஷன் இல்லாம அது பெருசா ஆகுது, ஆனா அதை நம்மளால என்ன சொல்றதுன்னா பார்க்க முடியாது, ஏன்னா டக்கு 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 டக்குன்னு அது மாறிடும். ஓகேங்களா, இதுதான் இந்த டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி. நீங்க இதை எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஓவர் பண்ற இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. அதனுடைய பேரண்ட் கிட்ட சொல்லிடணும், உனக்கு ஏதாவது நடக்குது, அடாப் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா இந்த விஷயத்தை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம இங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். இப்ப எனக்கு 3 ப்ராப்பர்ட்டி இருக்கு,
பேக்ரவுண்டு கலரு இது ஓகேங்களா. இதுல நீங்க தனியா இண்டிவிஜுவலா ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் நீங்க டார்கெட் பண்ணலாம், டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ப்ராப்பர்ட்டி? ஹைட்டு. ஹைட்டை மட்டும் டார்கெட் பண்ணு அப்படின்னா ஓவர் பண்ணும்போது இந்த பேக்ரவுண்ட் அண்ட் கலர் அப்படின்றது டக்குன்னு வந்துடும் ஓகேங்களா. இந்த ஹைட் அப்படின்றது மெதுவாக வரும். தெரியுதுங்களா நான் இது என்ன செய்யறேன்? இந்த ஓவர் பண்ணும்போது பார்டர் ஒன்று கட்டிடுறோம். பார்டர் ஒயிட் அப்படின்னு சொல்லணும். தெரியுதுங்களா? ஸோ எனக்கு அந்த இது வந்து டக்குன்னு வந்தது, பேக்ரவுண்ட் கலரும் கலர் ப்ராப்பர்ட்டியும் வந்தது, ஆனால் ஹைட்டு மட்டும் மெதுவாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் கமா போட்டு நீங்கள் எழுதிக்கலாம் அப்படின்றது ஒரு ஐதீகம். வரலையா? அது எப்படி வராங்க? ஓகே, இப்போ கலர் மட்டும் ஸ்லோவாக வர மாதிரி இருக்கு ஓகேங்களா. நீங்க எல்லா ப்ராப்பர்ட்டியும் வேணும் அப்படின்னா ஆல் அப்படின்னு கொடுக்கணும் ஓகேவா. இதை நீங்க கொடுக்கும் போது இதனுடைய வித்த கூட கொஞ்சம் எஸ் பாக்ஸ் பிளஸ் 1.2 அப்படின்னு கொடுங்க. இதுதான் அனிமேஷன் ஓகே. அனிமேஷன் சொல்லி ஏமாத்துவோம், ஆனால் அது அனிமேஷன் தான் கிடையாது ஓகே. சம்திங் கொஞ்சம் நம்ம அதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது ஓகே. நீங்கள் பண்ண தேவையில்லை. இந்த டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி நீங்கள் கொடுக்கறனாலும் அதை அப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும். இதில் இன்னொரு விஷயம் இருக்கு, டிரான்சிஷன் டைமிங் ஃபங்க்ஷன் அது தேவையில்ல. டைமிங் ஃபங்க்ஷன் வந்து இதுவாகும். டிரான்சிஷன் டிலேன்னு ஒன்று இருக்கும், அது நீங்கள் யூஸ் பண்ணவே மாட்டீங்க ஓகேங்களா. அது என்ன அப்படின்னா 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த விஷயமே நடக்கணும், அவன் ஓடியே போயிடுவான். இப்போ பாருங்க 1, 2, 3 5 செகண்ட்ஸுக்கு அப்புறம் தான் அது நடக்கும் ஓகேங்களா. இதெல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம், டிரான்சிஷன் டைமிங் ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து இஸ் இன் அப்படின்னா ஸ்லோவாக நடந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி வேகமாக முடியும், கடைசியாக முடியும் போது டக்குன்னு முடியும் ஓகேங்களா. அதுதான் இந்த நீங்கள் மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா டிரான்சிஷன் டூரேஷன் எத்தனை செகண்ட்ஸில் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. இப்போ நான் 1 செகண்ட்ஸ்ன்னு சொல்கிறேன், 1 செகண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ நான் பார்த்தேன்னா இது நடக்குது. சரி, நான் இது இல்லாமல் இருந்தால் என்ன அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்கணும். எது நல்லா இருக்கு அப்படின்னா எனக்கு இது பிடிச்சிருக்கு, டிரான்சிஷன் யூஸ் பண்ணால் மெதுவாக நடக்கிறதுன்றது ஓகே ஓகே. ஸோ ஓகே, இன்னைக்கு நடத்தின புது ப்ரா